விபுல் ஷா தயாரிப்பில் இயக்குனர் சுதீப் டோசென் இயக்கத்தில் வெளியான திரைப்படம் தி கேரளா ஸ்டோரி. இந்த படம் கேரளாவை சேர்ந்த 32,000 இந்து இளம் பெண்களை மூளை சலவை செய்து மதம் மாற்றி பயங்கரவாத இயக்கத்தில் சேர்த்ததாக சித்தரித்து எடுக்கப்பட்டுள்ளதால் கேரளா, தமிழ்நாடு, மேற்கு வங்காளம் உள்ளிட்ட பல மாநிலங்களில் எதிர்ப்பு கிளம்பியது. இந்த நிலையில் டிடி நேஷனல் தொலைக்காட்சியில் தி கேரளா ஸ்டோரி திரைப்படம் இன்று இரவு 8 மணிக்கு ஒளிபரப்பப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்துள்ள கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் இது தொடர்பாக எக்ஸ் தளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், பிரிவினையை தூண்டும் தி கேரளா ஸ்டோரி திரைப்படத்தை டிடி நேஷனல் ஒளிபரப்புவது கடும் கண்டனத்திற்குரியது. அரசு தொலைக்காட்சி பாஜக RSS கூட்டணியின் பிரச்சார இயந்திரமாக மாறக்கூடாது. நாடாளுமன்ற தேர்தல் வரும் நிலையில் வகுப்புவாத பதட்டங்களை அதிகப்படுத்த முயலும் திரைப்படத்தை ஒளிபரப்பும் முடிவை திரும்ப பெற வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். திருநெல்வேலி மாவட்ட கிழக்கு மாவட்ட செயலாளரும் முன்னாள் சபாநாயகருமான ஆவுடையப்பன் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ளார். காங்கிரஸ் வேட்பாளர் ராபர்ட் புரூஸுக்கு வாக்குகள் திரட்டி வருகிறார். இந்த நிலையில் வருமான வரித்துறை உதவி ஆணையர் ராஜேந்திரன் தலைமையிலான குழுவினர் ஆவுடையப்பன் அலுவலகத்தில் நேற்று திடீரென சோதனை நடத்தினர். இந்த சோதனை இறுதியில் வாக்கு முகவர்கள் வட்ட செயலாளர்களுக்கு பணம் வழங்கியதற்கான ஆவணங்களை கைப்பற்றி சென்றதாக தகவல் வெளியாகின. அதே சமயத்தில் தன்னுடைய அலுவலகத்தில் பணம் ஏதும் கைப்பற்றப்படவில்லை என தெரிவித்த ஆவுடையப்பன் தன்னை பிரச்சாரம் செய்யவிடாமல் சுமார் 2 மணி நேரம் தடுத்து வைத்ததாக குற்றம் சாட்டினார். இதற்கிடையில் சோதனை குறித்து தகவல் அறிந்து அவரது ஆதரவாளர்களும் திமுகவினரும் அலுவலகம் முன்பு திரண்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. வடசென்னை தொகுதி பாரதிய ஜனதா கட்சி வேட்பாளர் பால் கனகராஜ் அயனாபுரம், பெரம்பூர் உள்ளிட்ட பகுதிகளில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். வீனஸ் காந்தி சிலை அருகே வருகை புரிந்த அவருக்கு பட்டாசுகளும் பொதுமக்கள் மலர்கள் தூவியும் சிறப்பாக வரவேற்பு அளித்தனர். தொடர்ந்து சிறிது நேரம் பால் கனகராஜ் உரையாற்றிய பொழுது திடீரென கோபப்பட்டு தொண்டர்களை திட்டியதால் பரபரப்பு காணப்பட்டது. மேலும் செய்தியாளர்களை சந்தித்த அவர், பிரதமர் மோடி தேசத்தின் பாதுகாப்பை உறுதி செய்திருந்தார் எனவும், 3வது முறையாக அவர்தான் பிரதமராக அமருவார் என்றும், வடசென்னை பகுதியில் வசிக்கும் சிறுபான்மை மக்கள் தன் மீது நம்பிக்கை வைத்து தன்னை வெற்றி பெற செய்வார்கள் என்று தெரிவித்தார். இதற்கிடையில் பிரச்சார வாகனத்தின் பின்னால் வந்த அமரர் ஊர்திக்கு வழிவிடாமல் இருந்ததால் வாகனத்தில் இருந்த பெண்மணி ஆவசமடைந்து திட்டத் தொடங்கியதால் சலசலப்பு ஏற்பட்டது. நாடாளுமன்ற தேர்தல் நாடு முழுவதும் வரும் 19ஆம் தேதி தொடங்கி June 1ஆம் தேதி வரை 7 கட்டங்களாக நடைபெறவுள்ளது. இதனிடையே உத்தரப்பிரதேசத்தில் 7 கட்டங்களாக தேர்தல் நடைபெறவுள்ளது. இதில் 2ஆம் கட்ட தேர்தல் வரும் 26ஆம் தேதி நடைபெறவுள்ளது. இதற்கான வேட்புமனு தாக்கல் கடந்த 28ஆம் தேதி தொடங்கியது. தேர்தலில் போட்டியிட அரசியல் கட்சியினர் மற்றும் சுயேட்சை வேட்பாளர்கள் வேட்புமனு தாக்கல் செய்தனர். இந்த நிலையில் உத்தரப்பிரதேசத்தில் 2ஆம் கட்ட தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் நேற்று நிறைவடைந்தது. இதில் 175 பேர் வேட்புமனு தாக்கல் செய்துள்ளனர். வேட்புமனுக்கள் மீதான பரிசீலனை இன்று நடைபெறவுள்ளது. வேட்புமனுக்களை திரும்ப பெற வரும் 8ஆம் தேதி இறுதி நாள் என்பது குறிப்பிடத்தக்கது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.